அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோட்டல் வந்து ஃபார்முலா போட்டிருக்கேன், பட் ஆனால் வந்து டோட்டல் வந்து ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாலு நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன், 5, 9, 8, 5 அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து C5லேருந்து C8 வரைக்கும் நான் வந்து ஃபார்முலா போட்டிருக்கேன். ஸோ டோட்டலோட ஃபார்முலா வந்து இதுதான், ஈக்குவல் சம் C5லேருந்து C8 அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஃபார்முலா போட்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து எடுத்துக்கல. ஸோ நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு SUM சம்னு கொடுத்துட்டு, ஸோ வந்து C5லேருந்து ஐஃபன் போட்டுட்டு C8 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து எடுத்துக்கல. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்முலா ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேபி அது வந்து ஃபார்முலா வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எடுத்துருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது MS வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துக்கு போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதில் வந்து நீங்கள் ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பழைய எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போங்க. ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட்டு இதில் செலக்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபார்முலா வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். ஈக்குவல் போட்டு SUM போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் C5லேருந்து C8 வரைக்கும் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலா வந்து உங்களுக்கு எடுத்துக்கல அப்படின்னா இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் இருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.